வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தமிழ் மக்களே, வெல்கம் டு ஒரே ஃபோன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபார்முலா ஒன் 2022 சீசனோட கடைசி ரேஸான அபுதாபி கிராண்ட் ப்ரீயில் நடந்த ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் 1 & 2 ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும் கைஸ், நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கிறேன். ஈவன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் 3 இப்போ தான் நான் பார்த்து முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ மேபி குவாலிஃபைங் ரவுண்டே முடிஞ்சிருக்கலாம். ஒருவேளை குவாலிஃபைங் ரவுண்ட் முடிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த குவாலிஃபைங் ரவுண்ட் எந்த அளவுக்கு பிடிச்சதுன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 8 ஜூனியர் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் டிரைவர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க கைஸ் இந்த ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் 1. இந்த 8 டிரைவர்ஸோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இங்கே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த டிரைவர்ஸ் இந்த 8 டிரைவர்ஸும் தான் வந்து மெயின் டிரைவர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நம்ம செபாஸ்டியன் மெட்டல் வந்து ஃபார்முலா 1 அவரோட கடைசி ரேஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. மேபி அவர் ஃபியூச்சரில் ரிட்டர்ன் கூட ஆகலாம், ஆனால் இப்போதைக்கு செபாஸ்டியன் மெட்டலோட கெரியரில் இதுதான் லாஸ்ட் F1 ரேஸாக இருக்க போது கைஸ். இதனால் நம்ம செபாஸ்டியன் மெட்டலோட டேட் வந்து ஆன் ட்ராக்குக்கு வந்து அவரை சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மனசு நெகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் லைட் ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவர்ஸுமே ஆன் ட்ராக்ல வந்துட்டாங்க. எல்லாருமே அவங்களோட டைமிங்ஸை வந்து செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நம்ம லேண்டன் ஓரஸ்க்கு பதிலாக பேட்டோ ஓ வார்டு அப்படின்ற டிரைவர் வந்து வந்திருந்தாரு கைஸ். நான் அவரோட நேமை கரெக்டாக சொன்னதான் தெரியல, நம்ம ஜஸ்ட் வார்டுன்னு வச்சுக்கலாம். இந்த வார்டுன்ற டிரைவர் பார்த்தீங்கன்னா அவர் ஆன் ட்ராக்ல வந்தோடனே கொஞ்ச நேரத்துலேயே அவரோட காரில் வந்து ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் அவர் பிட் ஸ்டாப்புக்கு போக வேண்டியதாக இருந்தது. அவரோட காரை வந்து ரிப்பேர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து இப்போதைக்கு ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப்பாக இருக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக இருக்கிற ஃபெலிப்பே ட்ரோகோவிச் அவரும் வந்து ஆஸ்டன் மார்ட்டின் டீமில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாரு. அவரும் நல்லா தான் கைஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்னாண்டோ அலோன்சோ வந்து அவரோட கராஜில் இருந்து எல்லா செஷன்ஸையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷனில் நடக்கிற ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பதிலாக ஜாக்ன்ற டிரைவர் வந்து சுவிட்ச் ஆயிருந்தாரு. ஸோ ஆஃப்டர் 20 இந்த செஷன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் வந்து இப்படி தான் இருந்தது. நம்ம சர்ஜோ பெரஸ் தான் வந்து வெல்லவே லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. செகண்ட் பிளேஸில் சார்ல்ஸ் லெக்லரும் தேர்ட் பிளேஸில் லியம் லாசனும் வந்து இருந்தாங்க கைஸ். ஆப்வியஸ்லி நான் இந்த இடத்துல சர்ஜோ பெரஸோட நேமை சொன்னதுனாலேயே நிறைய பேர் சர்ஜோ பெரஸ்க்கும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் நடந்த அந்த இஷ்யூவை பற்றி பேச சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வீடியோவை வந்து இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஏன்னா கொஞ்சம் வந்து டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லியம் லாசன் அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபார்முலா 2 அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாரு கைஸ். அதனால அந்த காரோட பழக்கத்திலேயே வந்து பிட் ஸ்டாப்குள்ளே வரப்ப அவரால் சரியாக பிட் பண்ண முடியல. கொஞ்சம் இந்த காரோட டைமென்ஷன்ஸ் வந்து பெருசாக இருந்ததுனால அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்தது. அதுக்கு அவர் சாரியும் கேட்டிருந்தார் அவங்க டீமில் வந்து. இதை தொடர்ந்து லோகன் சார்ஜென்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நானே நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் இயர் வந்து வில்லியம்ஸுக்கு அவர் தான் ஓட்ட போகிறாருன்னு. அவர் வந்து டேர்ன் 1 வந்து பயங்கரமான ஒரு ஸ்பின்னை வந்து சந்தித்தார். ஆனால் அவரோட கார் வந்து ஜஸ்ட் மிஸ்ல பேரியரில் எதுவும் இடிக்காமல் எந்த டேமேஜும் இல்லாமல் இந்த செஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை தொடர்ந்து ஆஃப்டர் 40 இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா சர்ஜோ பெரஸ் தான் ஸ்டில் வந்து டாப் த சார்ட்ஸில் இருந்தார். செகண்ட் பிளேஸில் வந்து வால்டேரி போட்டாஸ் வந்திருந்தாரு கைஸ். இதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் டீமில் இருந்து ஜார்ஜ் ரஸ்ஸல் அண்ட் லூயிஸ் ஹாமில்டன் இவங்க ரெண்டு பேருமே 1 & 2 பிளேஸை வந்து பிடிச்சிருந்தாங்க. இதில் குறிப்பாக நம்ம லூயிஸ் ஹாமில்டன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருந்தாரு கைஸ். 1:26 அண்ட் 600ths of a millisecond வந்து செட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதே டைமிங்ஸோடைய இந்த செஷன் வந்து முடிவடைஞ்சது கைஸ். இந்த செஷன் முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன் ஜார்ஜ் ரஸ்ஸல் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. தேர்ட் பிளேஸில் வந்து சார்ல்ஸ் லெக்லர் அண்ட் ஃபோர்த் பிளேஸில் வந்து சர்ஜோ பெரஸ் இருந்தார் கைஸ். ஸோ ஹாமில்டனும் ஜார்ஜ் ரஸ்ஸலும் மெர்சிடிஸ்க்கு இந்த வாட்டியும் 1 & 2 பொசிஷன் எடுக்கிறாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குறிப்பாக நம்ம லூயிஸ் ஹாமில்டன் இந்த ரேஸை ஜெயிப்பாரான்றதை எல்லாருமே அவளோட எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை தொடர்ந்து இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடச்சிது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 வந்து யங் டிரைவர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா F1 அகாடமின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல்ஸை வந்து இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸில் இன்னும் அதிகமாக கொண்டு வரணுன்றதுக்காக நிறையவே இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இந்த F1 அகாடமி மூலமாக. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம அப்படியே ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் 2 போயிடலாம். ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் 2 முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம மிக் ஷூமாக்கர் வந்து செபாஸ்டியன் மெட்டலுக்காக அவரை வந்து ட்ரிபியூட் பண்ணுற விதமாக அவரோட ஹெல்மெட்டில் வந்து நம்ம செபாஸ்டியன் மெட்டல் டிசைன் வந்து போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் டேங்கி செபன் வந்து போட்டிருந்தாரு கைஸ். டேங்கினா தேங்க்ஸ்னு அர்த்தம். ஸோ எல்லாருமே ஆன் ட்ராக்ல வந்து டைமிங்ஸை வந்து செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். இந்த செஷன் போய்கிட்டே இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லூயிஸ் ஹாமில்டனுக்கு டேர்ன் 6 கெவின் மேக்னஸ்னால ஒரு டிராஃபிக் இஷ்யூ வந்தது. இந்த இடத்துல நம்ம லூயிஸ் ஹாமில்டன் வந்து லைட்டாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருந்தாரு கைஸ். ஏன்னா இந்த டிராஃபிக்
கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால அவரால் டைமிங்ஸ் வந்து சரியாக செட் பண்ண முடியல. ஸோ த்ரூ ஹாஃப் த ஸ்டேஜ் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் தான் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தார். டாப் த சார்ட்ஸில் இருந்தார் செகண்ட் பிளேஸில் சார்ல்ஸ் லெக்லர், அண்ட் தேர்ட் பிளேஸில் சர்ஜ் பெரஸ் இருந்தாங்க. கைஸ் ரிமைனிங் மெம்பர்ஸோட லிஸ்ட் இருக்குது, நீங்கள் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருங்க. ஸோ அப்படியே சன் செட்டாக பார்த்தீங்கன்னா வெறும் 20 minutes தான் இருந்தது இந்த செஷன் முடியறதுக்கு. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, டாப் ஃபைவ் ஆர்டர்ஸ் வந்து மாறவே இல்லை. கைஸ் வெர்ஸ்டப்பன் அண்ட் ரசல், லெக்லர் அண்ட் ஹாமில்டன் இருந்தாங்க. நம்ம மெர்சிடிஸ் டீம் ஓரளவுக்கு நல்லாவே இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டுவர்ட்ஸ் இந்த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் த சார்ட்ஸில் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன், ஜார்ஜ் ரசல், சார்ல்ஸ் லெக்லர் அண்ட் லூயிஸ் ஹாமில்டன் ஃபோர்த் பிளேஸில் இருந்தார். ரிமைனிங் மெம்பர்ஸோட லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கைஸ், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஸோ இவ்வளோதான் கைஸ் ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் 1 and 2 நடந்த எல்லா ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்த்தோம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். நம்ம யுகேஷன் அப்புறம் ஆல்ஃபட்டோரி டீம் பார்த்தீங்கன்னா அவரோட டீம்மேட்டான பியர் கேஸ்லிக்கு வந்து கிராட்சிய பியர்னு வந்து அவரோட காரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் கைஸ். ஏன்னா பியர் கேஸ்லி நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆல்பின் டீமில் இருக்க போகிறாரு, அதனால் அவருக்கு தேங்க்யூ சொல்லியிருந்தார். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.